Hi viewers, this is Abhinaya. இன்னைக்கு நம்முடைய வில்லேஜ் டேட்டாபேஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் கொழுக்கு மலை. பேர் வித்தியாசமா இருக்குல்ல, அதுவும் நம்ம ஊர்ல இப்படி ஒரு மலை இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரங்கணி மலை பகுதியில தான் இருக்கு. குரங்கணி மலை சமீபத்துல தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய வருத்தத்தை நம்ம எல்லாருக்குமே உண்டு பண்ணிச்சு. அந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தமிழகத்துல மலையேறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அந்த தடை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், உடனே வந்து அங்க போகணும் அப்படின்ற ஆசையை தூண்டுங்க. எஸ், தேனி மாவட்டத்துல இருக்கும் இந்த கொழுக்கு மலை நிறைய பேருக்கு அறியப்படாத ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருந்துட்டு இருக்கு. சரி, இங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய்மையான இயற்கை அழகை ரசிக்க விரும்புறவங்களுக்கு இந்த கொழுக்கு மலை ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே டீ உற்பத்தியாகும் மிக உயரமான இடம் தான் இந்த கொழுக்கு மலை. ஏன்னா கடல் மட்டத்தில இருந்து சுமார் 7500 அடி உயரத்துல இருக்குது இந்த மலை. கொழுக்கு மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டத்துல இருக்கிற போடி நாயக்கன் ஒரு தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறு மலை கிராமம் தான் இது. இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி ஆல்ரெடி நான் சொன்னேன், ரொம்ப உயரமான இடத்துல டீ பயிரிடப்படும் ஒரு முக்கியமான இடம். தேனி மாவட்டத்துல கேரளா தமிழ்நாடு மாநில எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த கொழுக்கு மலை மூணாறு வந்து அங்கிருந்து கிழக்கு 23 கிலோமீட்டர் தொலைவுல சூரியநெல்லி அப்படின்ற ஒரு இடத்த வந்து அடையணும். வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே தனியா ஒரு ஜீப்பை வாடகைக்கு எடுத்துதான் அங்க வராங்க. சூரியநெல்லியிலிருந்து கொழுக்கு மலைக்கு 10 கிலோமீட்டர் தான் இருந்தாலும், ஆனா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல குழந்தைங்க இந்த பயணத்துல போறது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது நல்ல விஷயம். இங்க முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீ சாகுபடி தான். இங்க இன்னமும் பழங்கால முறைப்படி செயல்பட்டு வரும் தேயிலை தொழிற்சாலையும் ஒண்ணு இருக்கு. கொழுக்கு மலையை நோக்கி நம்ம மேல போக போக இயற்கையோட வர்ணஜாலம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, அந்த வர்ணஜாலத்துக்கு அளவே இல்லைங்க. அப்படி ஒரு வர்ணஜாலம் ஆரம்பிக்குது. அற்புதமான இயற்கை காட்சிகள் நம்ம கண்களுக்கு விருந்தா இருக்கு. உண்மையிலே அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது நம்மளோட வயசே கம்மியாயிடுது. அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்மள வந்து ஒட்டிக்குது. இயற்கையோட சிறப்பு அதுதானே, கவலையை மறந்து இன்பத்தில் திளைத்திருக்க செய்யும் இந்த இயற்கை அன்னைக்கு இடையூறின்றி பயணம் செய்வது தான் நல்லது. கொழுக்கு மலையை எப்படி நம்ம போய் சேரலாம்? கொழுக்கு மலை பாதை தனியாருக்கு சொந்தமானது அப்படின்றதுனால நுழைவு கட்டணமாக 200 ரூபாய் செலுத்தணும். இங்க தங்கணும் அப்படின்னா கொழுக்கு மலை தேயிலை உற்பத்தி ஆலையால் நடத்தப்படும் 3 பெட்ரூம்ஸ் வசதி கொண்ட தங்கும் விடுதி ஒன்னே ஒண்ணு இருக்கு. சோ நம்ம அங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தா முன்கூட்டியே அங்க ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் அங்க இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய உதயம். நம்ம சாதாரண நேரத்துல நம்ம ஊர் சூரிய உதயத்தை பார்த்து ஆணு வாயப்படுத்திக்கிட்டு இருப்போம். அந்த இயற்கையான சூழல்ல சூரிய உதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதை வந்து வார்த்தையால விவரிக்கவே முடியாது அந்த காட்சியை. சூரிய உதயம் கொழுக்கு மலையில நம்ம கண்டிப்பா தவற விடக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம். அதிகாலை நேரத்துல அந்த பனி விலகாத பசும் தேயிலை தோட்டத்து பின்னணியில இருந்து ஒரு குட்டி பாப்பா தன்னுடைய பிஞ்சு கைய சிவசிவன் இருக்கிற தன்னுடைய பிஞ்சு கையை உயர்த்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தை சூரியன் பரப்பும் காட்சி வார்த்தையால அடங்காது. தனியா கேம்ப் அமைச்சு தங்கினா இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இங்க இருக்கிற தேயிலை உற்பத்தி ஆலையில் வெறும் 10 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டீ கிடைக்கும். அதையும் நம்ம ருசிக்கலாம். மலை பிரதேசம் அப்படின்னு சொன்னாலே ஒரு குட்டி மலையா இருந்தா உடனே நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. நம்மளுடைய வீர தீர பராக்கிரமங்கள் எல்லாம் அன்னைக்குதான் காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். சோ மலையேற்றம் அப்படின்னு சொல்லும் போது கொழுக்கு மலை ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கொழுக்கு மலையில இருந்து விஷபுலி மலை அப்படின்ற ஒரு மலை வரைக்கும் ட்ரெக்கிங்ல நம்ம ஈடுபடலாம். அப்போ அங்க கொழுக்கு மலையை சுற்றி இருக்கும் சோலை காடுகள், ஊசி இலை காடுகள், பசுமையான மேய்ச்சல் நிலங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இயற்கையை நாம ரசிச்சுக்கிட்டே போலாம். இங்க இருக்கிற தேயிலை தொழிற்சாலை அதாவது டீ ஃபேக்டரியில பாரம்பரியமான ஆங்கிலேய முறைப்படி தான் டீ தயாரிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே வீட்டுல போடுற டீல டீ கடையில குடிக்கிற டீல இருந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா செம்மையான டேஸ்டா இருக்கும். இதுக்காகவே நிறைய பேர் போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வழக்கமா இருக்கிற டூர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு சில நாட்கள் இனிமையா ஜாலியா இயற்கையோட நம்ம கை கொடுத்து நடக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த கொழுக்குமலை. கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரத்துக்கு தூண்டும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.